Hello everyone, welcome to Vinis. In this video, dandruff, scalp infection, itchiness, and this problem cure. I will share tips for home remedies. How to use home remedies, how to avoid issues, how to follow proper in this video. If you have a dandruff problem, you can see the dandruff in the scalp and the flakiness of the scalp. You can follow the problem. First of all, in the dandruff problem, varrathu kanna reason vandhu namu therinjikkunu. Ungalku vandhu romba dry scalp irukku appadina adhula mukkavasi perukku kandipa indha dandruff problem vandhu face pannuvaanga. Sillarku vandhu paathina oily scalp irukku, irundhalume avangalukku indha dandruff problem irukku. Adhukku main reason vandhu paathina nammala scalp la sebum production vandhu romba adhigalavula irukku appadina kandipa indha oily scalp irukkravangalukku indha dandruff problem irukku. So adha control pannradhukku first main ana vishayam nammala scalp hydrated ah nama paathukkanum. Ungalku endha scalp type ah irundhalum seri namma scalp rombave hydrated ah கண்டிப்பா இந்த dandruff problem வராது. நிறைய dryness ஆல உருவாகுற hair problems வந்து நமக்கு வராது. Split ends ஆ இருக்கட்டும், hair breakage ஆ இருக்கட்டும், சிலருக்கு முடியே வந்து பாத்தீங்கன்னா hair wash பண்ணாலும் சரி, எண்ணெய் வச்சாலும் சரி, எவ்வளவு oil வச்சாலும் டக்குனு வந்து எண்ணெய் அப்படியே இழுத்துக்கிட்டு ரொம்ப முடி காஞ்சி போன மாதிரி இருக்கும், வறண்டு போன மாதிரி. அந்த மாதிரி ப்ராப்ளமுக்கும் பாத்தீங்கன்னா மெயின் ரீசன் இதுதான். சோ நம்மளோட ஸ்கால்ப் போதுமான அளவுக்கு நம்ம ஹைட்ரேட்டடா வச்சுக்கிட்டோம் அப்படினாலே நிறைய hair problems நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஹைட்ரேட்டடா இருக்கிற ஸ்கால்ப் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த hair care routine சம்பந்தப்பட்டு நீங்க oil apply பண்ணாலும் சரி, hair mask யூஸ் பண்ணாலும் சரி, நம்ம யூஸ் பண்ற எல்லா ரெமிடிஸையும் ப்ராப்பரா வந்து அதுல இருக்க சத்தை வந்து எடுத்துக்கிற தன்மையே ஹைட்ரேட்டடா இருக்கிற ஸ்கால்ப்புக்கு மட்டும்தான் இருக்கும். ஸ்கால்ப் எப்படி ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா முடி வந்து காஞ்சி போயிடக்கூடாது, இந்த ஸ்கால்ப் காயக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க, ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய ஹேர் கேர் ரொட்டீனை ப்ராப்பரா ரொம்ப கவனமா ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. அந்த மாதிரி நீங்க வந்து மேல எந்த அளவுக்கு ஹேர் கேர் பண்றீங்களோ அதே அளவுக்கு பாடியையும் நீங்க ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும். நீங்க தண்ணி எல்லாம் நிறைய குடிக்கிறீங்க, நீர் சத்து உள்ள பொருட்கள் வந்து அதிகமா எடுத்துக்கிறீங்க, ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்களோட பாடியும் உங்களோட ஸ்கால்ப்பும் வந்து ரொம்பவே ஹைட்ரேட்டடா இருக்கும். ரெகுலரா இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வந்து நல்லாவே டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். பாடியுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு க்ளோ வந்து நமக்கு கிடைக்கும் நம்மளோட ஸ்கின்ல. அடுத்த மெயின் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேண்ட்ரஃப் அப்புறம் இந்த ட்ரைனஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் வந்து யாரா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய வந்து இந்த ஹீட்டிங் டூல்ஸ் யூஸ் பண்றவங்க, எக்கச்சக்கமா கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றவங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மைல்டான ப்ராடக்ட்ஸா யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஹேர் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அது ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும்னு நிறைய ஹெவியா கெமிக்கல்ஸ் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட டேண்ட்ரஃப் மட்டும் கிடையாது, ஹேருமே இருக்கிறதுக்கு கொஞ்ச நாள்ல ரொம்பவே வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சோ நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் ப்ராப்பரா அதை வந்து நம்ம ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ண முடியாது. டோட்டலா ஒன்னு அஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து அதை போய் பாத்துக்கிறத விட முன்னாடியே நம்ம ப்ராப்பரா எல்லாத்திலும் கவனமா இருக்கிறது ரொம்பவே நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த டேண்ட்ரஃப் சரி பண்றதுக்கு நமக்கு என்னென்ன மாதிரி ஹோம் ரெமிடிஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியணும், உடனே நம்மளுக்கு வந்து ஒரு ரிசல்ட் தெரிஞ்சதுனாலே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து எசென்ஷியல் ஆயில் கண்டிப்பா உங்களோட ஹேர் கேர் ரொட்டீன்ல ஆட் பண்ணிக்கோங்க. இது டேண்ட்ரஃப் மட்டும் இல்லாம ஹேர் க்ரோத்துக்கும் சரி, உங்களோட ஹேர் ஃபாலோ கண்ட்ரோல் பண்றதுக்குமே இந்த எசென்ஷியல் ஆயில்லாம் ஹெல்ப் பண்ணும். பட் மெயினா உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்கு அப்படின்னா டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயிலும் பெப்பர்மின்ட் எசென்ஷியல் ஆயிலும் கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் லெமன் கிராஸ் எசென்ஷியல் ஆயில் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதை நம்ம அப்ளை பண்றப்ப பாத்தீங்கன்னா நம்ம தலையில வந்து ஒரு மாதிரி விறுவிறுன்னு இருக்கிற ஒரு தன்மை இருக்கும். சோ அது பிளட் சர்க்குலேஷனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். சோ போதுமான அளவுக்கு பிளட் சர்க்குலேஷன் இருக்கிறப்ப இந்த ட்ரைனஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும், அந்த டீஹைட்ரேட்டடா இருக்க ஸ்கால்ப் வந்து நல்லா ஹைட்ரேட்டட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்றது ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த எசென்ஷியல் ஆயில கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. எசென்ஷியல் ஆயில் எப்படி வந்து யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நீங்க ஹேர் ஆயில் யூஸ் பண்றீங்கன்னா அதுல வந்து கொஞ்சம் டிராப் அளவுக்கு ஆட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஷாம்புவை டைல்யூட் பண்றப்ப நீங்க ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட ஹேர் மாஸ்க்ல வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். எல்லாத்துலயுமே தொடர்ந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் இருக்கும். ஒருவேளை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ண போறீங்கன்னா பேட்ச் டெஸ்ட் வந்து பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்த முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா லெமன், அப்புறம் ஆரஞ்சு தோல், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா துளசி, நீம், இதெல்லாம் வந்து இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்க்கு நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் நீங்க வந்து ஹேர் மாஸ்கா கூட ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தண்ணியில கொதிக்க
வச்சு ஹேர் டானிக்கா கூட நீங்க இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஷாம்பூ டைல்யூட் பண்றதுக்கு நம்ம நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு பதில இதுல ஏதாவது ஒரு இன்கிரீடியன்ட் நல்லா கொதிக்க வச்சு அதுல ஷாம்பூ வந்து நம்ம டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சின்ன ரெமெடி வந்து இந்த வீடியோலயே ஷேர் பண்றேன். நான் வந்து இன்னைக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை எடுத்து வச்சிருக்கேன். இந்த புதினா இலைக்கு பதிலாக நீங்க வந்து வேப்ப இலை, துளசி இந்த மாதிரி எதை வேணா எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதுல ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இது வந்து லைட்டாக ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறமா இதில் லெமன் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 1/2 lemon வந்து கட் பண்ணி அது நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அந்த தோலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணிக்குள்ளேயே போட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். ஏன்னா இந்த லெமன் தோலில் இருக்கிற ஒரு வகையான அந்த அசிடிக் நேச்சர் வந்து நம்மளோட இந்த டேண்ட்ரஃப்க்கும் ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன்லாம் சரி பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு 10-15 minutes நல்லா கொதிக்க வச்சுட்டு இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணி இந்த தண்ணியை வந்து நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறினதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஷாம்பு டைல்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஹேர் வாஷ்க்கு நான் வந்து மம்மாத்தோட டீட்ரி ஷாம்பு தான் யூஸ் பண்ண போகிறேன். நம்மளுக்கு ரிவ்யூக்காக வந்திருந்தது. இந்த ஷாம்பில் வந்து பார்த்திங்கன்னா டீட்ரி அண்ட் ஜிஞ்சர் ஆயில், அப்புறமா கூடவே விட்டமின் இ ஆயிலும் இதில் வந்து இருக்குது. இந்த டீட்ரி ஆயிலும் ஜிஞ்சர் ஆயிலும் நம்மளோட ஸ்கேல்பில் பிளட் சர்க்குலேஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி ஸ்கேல்பை நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த டேண்ட்ரஃப் அப்புறம் நிறைய ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன்லாம் சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் பாருங்கள். Vini2022 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 20% ஆஃப் கிடைக்கும் உங்களுக்கு Mamaearth.in. இந்த ப்ராடக்ட் எல்லாமே Mamaearth.in தவிர அமேசான், நைக்கா, ஃப்ளிப்கார்ட் இதுலேயும் அவைலபிளாக இருக்குது. Mamaearth அஃபிஷியல் ஆப்பும் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க, அதுலேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். முன்னாடியே என்ன சேல் போகுது, டிஸ்கவுண்ட்லாம் என்ன போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க வாட்டர் வந்து நல்லா ஆறிடுச்சு. இதில் தேவையான அளவுக்கு ஷாம்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்போவுமே நம்ம ஹேர் வாஷ்க்கு எப்படி யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்குது, க்ளீனாக இருக்க ஒரு ஃபீல் வந்து நமக்கே தெரியும். மம்மாத்தில் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் குட்னஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. 2025 1 million ட்ரீஸ் வந்து பிளான் பண்ணணும் அப்படின்றத எய்மாக வச்சு அதை நோக்கி அவங்க போய்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பிளேஸ் பண்ணுற ஒரு ஒரு ஆர்டரையும் அவங்க ஒரு ட்ரீ கூட லிங்க் பண்ணிடுவாங்க. அது எங்கே வளருது என்ன அப்படின்ற ஜியோ லொக்கேஷனையும் நம்மளுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஷாம்பு வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் உங்களுக்கு வந்து மீதி இருக்குது அப்படின்னா ஒரு 1 week வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு. இதெல்லாம் வந்து கூட நீங்கள் கொதிக்க வச்சு ஹேர் ஸ்ப்ரேவாக யூஸ் பண்ணலாம். ஒரு 2 பட்டை, ஒரு இன்ச் அளவுக்கு பட்டை ஒரு 2 பீஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 கிராம்பு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு முதல்ல யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு சிலருக்கு அது எரியிற தன்மையை வந்து கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க ஒரு 4-5 கிராம்பு மட்டும் எடுத்துக்கிட்டு 1 இன்ச் பட்டை வந்து ஒரு 2 பீஸ் எடுத்துக்கோங்க. அதை போட்டு நல்லா தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு 20 minutes அச்சு மேக்ஸிமம் கொதிக்க வைங்க. அந்த சாறு ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கிடும். அதுக்கப்புறமா அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கேல்பில் நீங்கள் வந்து அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல ஒரு 20 minutes விட்டுட்டு பிளைன் வாட்டரில் வாஷ் பண்ணுறதா இருந்தாலும் வாஷ் பண்ணலாம், இல்லைனா ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கவங்க கண்டிப்பாக கண்டிஷனர் வந்து யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ட்ரைனஸ் தான் பெரிய ஒரு ரீசனே இந்த டேண்ட்ரஃப்க்கு. ஸோ ஹேர் வாஷ் பண்ணுறப்ப இந்த கண்டிஷனர்லாம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா ஸ்கேல்ப் இன்னுமே ரொம்பவே ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்க. அடுத்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சிடர் வினிகர். இதை வந்து நீங்கள் எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாளில் நீங்கள் ஷாம்பு போட்டு ஹேரை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. மறுநாள் வந்து இந்த ஆப்பிள் சிடர் வினிகரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு ஒரு மூடி வந்து ஆப்பிள் சிடர் வினிகர் அதில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலையோ இல்லை காட்டன் பாலோ வச்சு உங்களோட ஸ்கேல்ப் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 minutes விட்டுட்டு பிளெயின் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு சரியாயிடும். அப்படி 15 minutes வந்து வெயிட் பண்ணி வாஷ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க ஹேர் வாஷ் பண்ற அன்னைக்கே ஃபைனலாக வந்து முடியெல்லாம் நல்லா ஷாம்பூ எல்லாம் க்ளீனாக வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் கடைசி மக்கு தண்ணியை வந்து இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் ஒரு முடி அளவுக்கு ஒரு மக்கு தண்ணியில் அதை கலந்துட்டு அதில் நீங்கள் வந்து உங்களோட ஹேரை வந்து வாஷ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த ஹேர் வாஷ் வரைக்குமே அது வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் லேயர் மாதிரி உங்களோட ஹேரவையும் ஸ்கேல்பையும் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கும். தேவையில்லாமல் டஸ்ட் பொல்யூஷன் இதெல்லாம் வந்து வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டேண்ட்ரஃப்க்கு மெயினான இன்னொரு ஒரு ரீசனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டர்ட் பொல்யூஷன் இதனாலையும் வந்து டேண்ட்ரஃப் வந்து நிறைய பேருக்கு வரும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்காரணத்துக்கொண்டும் ஆயில் வைக்காம அவாய்ட் பண்ணாதீங்க. டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கிறவங்கன்னு இல்லை, நார்மலாக யாராக இருந்தாலும் தலையில் எண்ணெயே வைக்காமல் இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய ஹேர் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ முக்கியமாக டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஸ்கேல்பை வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ ஆயில் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஆயிலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக திக்காக இருக்கிற ஆயிலாம் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் மைல்டாக இருக்க மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். பெஸ்ட்டான இது வந்து பார்த்தீங்கன்னா பிளெயினான கோகனட் ஆயில் இருக்குல்ல, அதுவே வந்து இந்த டேண்ட்ரஃப்க்கெலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மைல்டாக நீங்கள் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு மார்னிங் கூட நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இதை தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரீங்கனாலும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த கோகனட் ஆயில் கூட கொஞ்சம் எசென்ஷியல் ஆயில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னுமே பெட்டராக வந்து உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும்.
அடுத்த முக்கியமான ஹோம் ரெமெடி வந்து நம்மளுக்கு இந்த டேண்ட்ரஃப் ஹெல்ப் பண்ணக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல். ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னா உள்ள இருக்க அந்த ஜெல்லை மட்டும் எடுத்துட்டு அதை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு கொஞ்சமாக எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணலனாலும் பரவாயில்ல, கோகோனட் ஆயில் வந்து அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கேல்பில் நல்லா அப்ளை பண்ணி ஸ்கேல்பை ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்கள். சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 30 minutes விட்டுட்டு ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இந்த ட்ரைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரொம்ப கெமிக்கல் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஷாம்பூஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பாரபன் அண்ட் சல்ஃபேட் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸாக யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. நீங்கள் வந்து மைல்டு ஷாம்பூவை இந்த பாரபன் அண்ட் சல்ஃபேட் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸாக யூஸ் பண்ணால் கூட அதை டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அது இன்னுமே அந்த கெமிக்கலோட அளவை நல்லா கம்மி பண்ணி கொடுக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஆலோவேரா ஜெல் இருக்குல்ல, அதை நல்லா அரைச்சிட்டு அதில் கூட உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஷாம்பூவை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணலாம். இந்த மாதிரி ஆலோவேரா ஜெல் கூட நீங்கள் ஷாம்பூ மிக்ஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு தேவைப்படுறத விட கம்மியாக தான் ஷாம்பூவோட அளவு வந்து தேவைப்படும். ஏன்னா அந்த ஆலோவேராவே நம்மளோட ஸ்கேல்பை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணும், நுரையும் வந்து ரொம்பவே அதிக அளவில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ கம்மியான அளவில் ஷாம்பூ யூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஐடியாவாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கிறவங்க முக்கியமாக பண்ணக்கூடாத ஒரு பெரிய மிஸ்டேக் வந்து நான் சொல்கிறேன். இதை நிறைய பேர் பண்ணி நான் பார்த்துருக்கேன். சிலர் வந்து தலையில் இந்த டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்ற சும்மா இருக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் இந்த சீப்பை வச்சு தலையை வந்து இந்த மாதிரி சொரிஞ்சு விடுறது, விரலில் நகத்தை வச்சு சொரிஞ்சு விடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது ரொம்ப ஸ்கேல்ப் டிஸ்டர்ப் ஆகி இருக்க இருக்க இன்னும் அதிகமான அளவில் ஆகிட்டே போகும் உங்களுக்கு டேண்ட்ரஃப். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணாமல் ப்ராப்பராக அதுக்கான ரொட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, அதுக்கான இன்க்ரீடியன்ஸை வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகி கம்ப்ளீட்டாக அது சரியாயிடும். அடுத்த முக்கியமான விஷயம், டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கிறவங்க உங்களோட ஸ்கேல்ப முடிஞ்ச அளவுக்கு நீங்க கவர் பண்ணி இருக்கிறது ரொம்பவே நல்லது. வெளியில எல்லாம் போறீங்கன்னா ஷால் போட்டுட்டு போறது அந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணிக்கிறது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேக்கி ஸ்கேல்பாக இருக்கட்டும் இல்லை இந்த இன்ஃபெக்ஷன்ஸாக இருக்கட்டும் அதை மேலும் அதிகமாக வந்து பரவாமல் க்ரோ ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கவங்க மெயினாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி த்ரைஸ் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுங்கள். வாரத்துக்கு 3 நாள் ஆச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கேல்ப் ரொம்ப க்ளீனாக இருக்கும். க்ளீனான ஸ்கேல்பை மெயின்டைன் பண்ணுறப்ப இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம வராமல் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் இப்போ இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணுறீங்க, ஒரு 2 days விட்டுட்டு 3rd நாள் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ப்ராப்பராக அந்த டேண்ட்ரஃப் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்குள்ளே நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கோம்னா இன்னுமே வந்து ஸ்கேல்ப் ரொம்பவே ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணலாம். அந்த 3 ஹேர் வாஷில் கண்டிப்பாக ஒரு ஹேர் வாஷ் வந்து ஸ்கேல்ப்பை டீடாக்ஸ் பண்ணுற ஹேர் வாஷாக பார்த்துக்கோங்க. டீடாக்ஸ் எப்படி பண்ணணுன்றது நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் பாருங்கள். இந்த மாதிரிலாம் நீங்கள் ப்ராப்பராக டீடாக்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க, ஸ்கேல்ப்பை க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளமை கண்டிப்பாக நம்ம வந்து சரி பண்ணிடலாம். இது தவிர நிறைய ஹேர் மாஸ்க்கும் இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்லாம் சரி பண்ணுறதுக்காக நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அதுவுமே உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பிளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்லேருந்து ஒரு பெரிய சொல்யூஷன் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.